கைஸ் மாசுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு மெயினாக வந்து இந்த மாசுக்கு தான் கைஸ் டைம் ஆயிடுச்சு. ஹலோ கைஸ், குட் மார்னிங். நம்ம மாசு முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வந்தோம். இன்னைக்கு லிட்டில் பிட் ஸ்பெஷலாக இருக்க போது. மம்மி டாடி இது 25th சில்வர் ஜூப்ளி. நம்ம மாஸ் பார்த்துருந்து வி ஆர் ஃபீல் லிட்டில் பிட் பிளெஸ்ட். ஏன்னா காத்தால 6 o'clock எழுந்து மாஸ் ஸ்டார்ட் ஆகிடுமோ ஸ்டார்ட் ஆகணும் பயத்தில் குளிச்சு முடிச்சுலாம் வரத்துக்குள்ளேயோ போத போதும் நினச்சேன். ஆனால் நம்ம வந்ததுக்கு பலனா நம்ம செம்மையாக மாஸ் பார்த்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி மியூசியம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோல் கோவா சர்ச்லேருந்து இருக்கோம். நம்ம நம்மளுக்கு பக்கத்துலேயே அப்படியே டான் பாஸ்கோ அதெல்லாம் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஐ எம் லிட்டில் பிட் எக்ஸைட்டட். ஏன் தெரியல, பேச்சு எல்லாம் வர மாட்டேங்குது. கைஸ் திஸ் இஸ் அ மியூசியம். அண்ட் இப்போ நம்ம மாஸ் பார்த்துட்டு வந்திருந்த இந்த இடத்துல தான் இப்போது கரண்ட்லி மியூசியம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்கே டான் பாஸ்க்கு போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். கைஸ் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய க்ரௌட். அங்க என்னத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல. இங்க டான் பாஸ்கோ நெயில்ஸ் வந்துனே இருக்கிற இடம் இதுதான். கோவாலே மெயின் பிளேஸ் நம்ம பார்க்க வந்தது. செம்ம ரஷ் ஆகுது வீக்கெண்டுக்குன்னு நினைக்கிறேன். சரி நின்று பார்த்துட்டு போவோம். கைஸ் உள்ள ஃபோன் எல்லாம் அலோடு இல்லை. நான் எப்படி எடுத்துன்னு போறேன்னு தெரியல. உங்களுக்கு காட்டணுன்ட்டுக்கோஸ்கரமே எடுத்துன்னு போறேன். அதுக்கோஸ்கரமே நீங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். கைஸ் அவ்வளோ தான் கைஸ் உள்ள நம்ம பார்த்துருந்து அந்த ஃபாதர் நின்று பிளெஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அங்கே தான் டான் பாஸ்கோ நெயில்ஸ் வளர்ற ஸ்டாச்சுலேருந்து எல்லாமே இருக்குது கைஸ்.
ஃபஸ்ட்டு சாப்பிடணும், சாப்பிடு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு பார்க்கணும். காத்தாலேருந்து சாப்பிடல, சீக்கிரமாக ஏஞ்சாலே பயங்கரமாக பசி எடுக்குதுப்பா. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லாம் வாங்க. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வழியில் உங்களை கேட்ச் பண்ணுறேன். ஏய் போஸ் போடுறி, பண்ணாத மாதிரியே பண்ணாத. கைஸ் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பீஸ் அவுட்டு. இங்கே பாருங்க டவர். நெக்ஸ்ட் என்ன இடத்துக்கு போகிறோன்னு நம்மளுக்கே தெரியல, பிளான் பண்ணோம் போல. வாங்க போயிட்டு நம்ம டிரைவரை கேட்கலாம். கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மங்கேஷி டெம்பிள் கிட்ட வந்திருக்கோம். இதுக்கு உள்ளே வந்து ஷாப்பிங் மார்க்கெட்லாம் தான், ட்ரெஸ்ஸஸ்லாம் சீப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் இது ஒரு மார்க்கெட் கிடையாது, இது வந்து மங்கேஷி டெம்பிள், டெம்பிள் கோவா, ஒரு இந்து மங்கேஷி டெம்பிள். கைஸ் வாங்க போய் பார்க்கலாம் உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு. பஞ்சிம் சர்ச், ஓகே ஓகே கைஸ் நெக்ஸ்ட் பஞ்சிம் சர்ச் போயின்னுக்குறோம். ஆனால் விக்கில் வேற லெவலில் இருக்குது கைஸ், அப்படியே சுஸ்தாயிடுறோம் நம்ம. வெளியே போயிட்டு எடுத்துக்கலாம், ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது, வாட்டர் லிம்கா இந்த மாதிரி குச்சி எனர்ஜெட்டிக்காக சுற்றின்னுக்குறோம் நாங்கள். எப்படிமாக்குது உங்களோட ட்ராவலு? வெயில் தாங்க முடியல கைஸ். கைஸ் நம்ம இப்போ கோவா கேபிட்டல் பஞ்சிம் சர்ச் கிட்ட இருக்கோம் கைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி சர்ச் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது, மேபி ஈவினிங் ஓப்பன் ஆகும். ஆனால் யூ அவ்வளோ நேரம் நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சரி நின்று ஃபோட்டோஸ் கிட்டோஸ்லாம் எடுத்துக்கினா அதுக்கப்புறமே நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோவாக்கு கேபிட்டல் வந்து பஞ்சிம் தான் கைஸ். இங்கே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சர்ச். Cheers. வேற என்ன பாப்பா? வேற இடம் பாக்கணும். நெக்ஸ்ட் பிளேஸ் எங்க பாத்துன்னு போலாம். நிதி வேற என்ன பாப்பா? எங்க எங்க இருக்கு? இங்க முன்னாடி ஏதோ இருக்குதான். இங்க முன்னாடி என்ன அவன் கேட்டா தான் தெரியும். கைஸ் எங்க டிரைவர் மாதிரி ஒரு நல்ல ஃபன்னான டிரைவர் உங்களுக்கு வச்சுட்டாங்கன்னா கோவாவே ஈஸியா சுத்தி பார்த்துடலாம் கைஸ். பையா நெக்ஸ்ட் கிதா ஜாத்தாவும் கான்டனஸ் நெக்ஸ்ட் கான்டனஸ்ன்ற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறாராம், போய் பார்க்கலாம். உங்களுக்கும் நல்ல டிரைவர் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. வாங்க போகலாம் கைஸ். இது பேர் தான் கான்டனோஸா, புராணா ஹோமா. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸு அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபிலிம்ஸ் ஷூட்டிங்ஸ் போட்டாங்க கைஸ். இது கைஸ் இவங்க பாரு கைஸ், இங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ் எல்லாம் பண்ணுக்கிறாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஷூட்ஸ் அதுக்கப்புறமேட்டு படங்கள்லாம் எடுக்கிற இடம் தான் கைஸ், ஷூட்டிங் ஸ்பாட்டு. கைஸ் இங்கே மியூசியம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா மியூசியம் எல்லாம் இல்லை. இந்த ஏரியா பேர் வந்து கான்டினென்ஸா, அது ஏன் இந்த பேராக வந்துச்சுன்னா வந்து இந்த போர்ச்சுகீஸ்லலாம் இந்த மாதிரி வீடுங்கோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குமா. மெயினாக இது வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குமா கைஸ்.
வேற ஒன்றும் இல்லை. இந்த ஏரியா ஃபுல்லாகவே போர்ச்சுகி ஹவுசஸ்ஸு, அதுக்கப்புறமே கலர் கலர் ஃபுல் ஆஃப் ஹவுசஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா? ஆனால் நிஜமாலே சொல்லனா கலர் கலராகுது கைஸ், எங்கள் வீடு அதுவும் ஒரு மாதிரி யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக செம்மையாகுது பார்க்கறதுக்கு. வேற ஒன்றும் இல்லை கைஸ், இங்கே நம்ம நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு போகிறோன்ட்டு வில் கேட்ச் யூ லேட்டர். கோயில பார்த்துனேக்கெல்லாம் பீச்சை பார்த்துனேக்கெல்லாம் ஈஸியாக இருக்குல்ல, நீ பிளானிங் சொல்லியிருந்தானா? நான் பிளானிங்கே மாற்றிருந்துருப்பேன். ஏன்னா சாப்பிட்ட பேருக்கு தான் உயிரே வருது, சோறு தான் ரொம்ப முக்கியம் கைஸ், இல்லைங்கிட்டி ரொம்ப கஷ்டம். கைஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? கோவா, பஞ்சிம், பிக் டாடி, கேஷினோ இந்த மாதிரி இடம்லாம் இங்கே தான் கைஸ் இருக்குது. பெரிய பெரிய சூதாட்ட வீரர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குவாங்க நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலி கூட வந்துட்டு அது உள்ளலாம் எல்லாத்து உள்ளலாம் போக முடியாது, ஏதோ ஃபேமிலி இதுக்குன்னு க்ரூஸ் இருக்கா, அது உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, நைட் லைஃப் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் கைஸ் இது உள்ளலாம். கைஸ் ஒரு டிக்கெட் 600 கிட்ட வந்துச்சு, அதுக்கு வர்த்தாக என்னன்னு எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி க்யூ ஹேஸ் பீன் ஸ்டார்டட், ஃபுல் க்யூ இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். இதோ இதில் தான் நம்ம போகிறோம் இப்போ.
Guys, this one is came to an end. இனியோட தினம் முடிந்து விட்டது. 600 rupees worth தான் guys. ஆனா bachelors கலாம் worth இல்ல. Family அவங்க கூட போனா செம்மையா செலிப்ரேட் பண்ணி டான்ஸ் கிங்ஸ் ஆடிக்கின்னு ஜாலி பண்ணு வரலாம் கைஸ். நான் அவ்வளோதான் இன்னையோட டே இதோட முடிய போகுது. நம்ம ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கைஸ். நேற்று உங்ககிட்ட பேசினுங்கிறப்பவே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ரூமுக்கு கிளம்பி போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம் நம்ம. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேர்ட் டே இன்றைக்கி நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு. காத்தால ஏஞ்சி ஹரிபரியாக நம்ம ஃப்ளைட்டுக்கு வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு கைஸ். இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவா மோபா ஏர்போர்ட்டில் இருக்கோம். இங்கத்துலேருந்து நம்ம பெங்களூர் ஏர்போர்ட் கிளம்பி அங்கத்துலேருந்து கேஜிஎஃப் கிளம்பணும். அதுக்கே செம்ம டயர்டாயிடும். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே ட்ராவலில் கைஸ். நீங்கள் கோவா பற்றி எதனா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கோவாவில் இல்லாததே இல்லை. நீங்கள் ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா வந்து சீனரிஸு அதுக்கப்புறமேட்டு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இந்த மாதிரியெல்லாம் பார்க்கலாம். அதே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா பப்பு கிளப்புன்னு அப்படியே மஜாவாக சுற்றினுங்களாம். நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன்னா ஜாலியாக இருக்கும் கோவாலெலாம். கைஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லை, ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்ட்டு. அந்த மாதிரி எதனா உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி போடுறேன். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு தானே நானே இருக்கேன். அண்ட் கைஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய் பாய். நம்மளோட ஃப்ளைட் அது பாரு.